சரிதா அவர்கள் வந்து நம்மிடையே அடுத்ததாக உரையாற்ற போகிறார்கள். அவர்கள் உரையாற்ற போற நூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுவர் இலக்கியம், ரகசிய கோழி, நாட்டு நாட்டுமன். அந்த நூலை எழுதிய உதயசங்கர் அவர்களும் நம்முடைய இணைப்பில் வந்திருக்கிறார். அவரையும் வருக அவர்கான வரவு அன்போடு வரவேற்கிறோம். அடுத்ததா வந்து நம்ம அந்த நூல் பத்தியும் பேசுறதுக்கு முன்னாடி, அவங்க உரையாற்றுறதுக்கு முன்னாடி, சரிதாவை பத்தி ஒரு சிறு அறிமுகம். ஈரோடுல இருக்காங்க. அவங்க வந்து ஒரு கதை சொல்லி, கதை சொல்றது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப எல்லா வீடுகளிலும் அருகி போன ஒன்றாயிடுச்சு. நாம் எல்லாம் வந்து நம்மளுடைய குழந்தை பருவத்துல தாத்தா பாட்டி கிட்ட வந்து கதை கேட்டு கதை கேட்டு வளர்ந்தோம். இன்றைய குழந்தைகளுக்கு கதை சொல்றதுக்கும் ஆள் இல்லை, அவங்களுக்கு கதை கேட்கவும் நேரம் இல்லை, நமக்கு கதை சொல்லவும் நமக்கும் நேரம் இல்லை. அந்த கதை சொல்லல்கிறதையே மறந்துட்டோம். அதை வந்து ஒரு மீட்டெடுக்க, இப்ப எப்படி நம்ம வாசிப்பை மீட்டெடுக்கிற மாதிரி அவங்க வந்து கதை சொல்லலை சில நண்பர்கள் இணைஞ்சு மீட்டெடுத்துட்டு இருக்காங்க. சரிதா வந்து ஒரு மிக சிறந்த கதை சொல்லி கதை சொல்லல் பயிற்சியும் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பண்பலை வானொலியில நிகழ்வு தொகுப்பாளராகவும் இருக்காங்க. அதாவது இப்ப கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த குழந்தைகளுக்கு கதை கேட்கறதுல இருக்கிற ஆர்வம், நமக்கு இப்ப நாவல் வாசிக்கிறதுல வர ஆர்வம், இது எல்லாமே வந்து நமக்கு எப்பவுமே அந்த கதையை கேட்கறதுங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான ஒன்று. இப்ப நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் வந்து கண்டிப்பா குழந்தைகளா நம்ம மாறி சரிதா அவர்களுடைய உரையை கேட்போம். வாங்க சரிதா, உங்களுடைய உரையை தூங்குங்கள். நன்றிங்க சார். அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் நல்ல சார் சொன்ன மாதிரி ரகசிய கோழி நாட் நாட் ஒன். இது வானம் பதிப்பகத்தால வெளியிடப்பட்ட ஒரு நூல். 95 பக்கம், ரொம்ப சின்ன புத்தகம், குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான சின்ன புத்தகம். 95 பக்கம் தான் இருக்குது, விலை 60 ரூபாய் தான். இந்த புத்தகத்தை எழுதியவர் ஐயா சொன்ன மாதிரி, நல்லு சார் சொன்ன மாதிரி, எழுத்தாளர் உதயசங்கரையா. அவர் 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை, மொழிபெயர்ப்பு நூல்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காரு. இலக்கியம், அதாவது வந்து கதை, சிறுகதை, நாவல் உட்பட சிறார் கதைகள் உட்பட எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய புத்தகத்தை எடுக்கிறது எனக்கு இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ வந்து அவர் எழுதின அது கதைகளுக்கு முன்னாடி அவர் எழுதின சில விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ள போயிடலாம். உறக்க பேச வேண்டிய காலம் அப்படின்னு தலைப்புல சில விஷயங்களை சொல்றாரு. அதுல என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு, அவங்க எப்பவுமே சாகசம், அவங்களோட வாழ்க்கையில எப்பவுமே சாகசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, குழந்தைகள் எப்பவுமே ஒரு திட்டமிட்ட பாதையில போறது கிடையாது, நேர்கோட்டுல போறது கிடையாது, அவங்களுக்குன்னு ஒரு சாலை இருக்கிறது கிடையாது, சாலைகள்லயே போக மாட்டாங்க, சில நேரங்கள்ல கீழே இறங்கி சாலைகளை விட்டு கீழே இறங்கி ஓடுவாங்க, நடந்து போக மாட்டாங்க, சிரிச்சுக்கிட்டே போவாங்க, யோசிச்சுக்கிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட தரையில கால்கள் படவே படாது, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் குழந்தைகளுடைய வாழ்க்கை. நம்ம அவங்களோட வாழ்க்கைக்குள்ள போகணும் அப்படின்னா ஒரு நுழைவு சீட்டு இருக்கு. அந்த நுழைவு சீட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நுழைவு சீட்டு வேற எதுவுமே கிடையாது. நம்ம குழந்தையா இருக்கும் பொழுது, நம்ம சின்ன வயசா இருக்கும் பொழுது நிறைய கற்பனை விஷயங்கள்ல கலந்து ஒரு வண்ணமயமான ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சிருப்போம் நம்மளுக்குள்ளேயே. அந்த உலகத்தை, அந்த கனவு கூட்டில் இருக்கிற ஒரு சின்ன இலையை எடுத்துட்டு வந்தாவே போதும், அந்த ஒரு வண்ணத்தை எடுத்துட்டு வந்தாவே போதும், அவங்களோட உலகத்திற்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வண்ணம் எதுவா வேணாலும் இருக்கலாம், சிவப்பா இருக்கலாம், பச்சையா இருக்கலாம், மஞ்சளா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். நமக்கு பாத்தீங்கன்னா வானவில்லோட 7 நிறங்கள் மட்டும்தான் நிறங்கள், ஆனா குழந்தைகளுக்கு லட்சக்கணக்கான நிறங்கள் இருக்கு. ஸோ அதனால நம்ம குழந்தைகள் உலகத்துக்குள்ள போறதுக்கு நம்மளோட குழந்தைமையை மீட்டெடுத்து கொண்டு வந்தாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, கதைகள்ல எந்த மாதிரியான கதைகள் குழந்தைகளை ஈர்க்கும் அப்படின்னா, அவங்களோட சேர்ந்து பயணிக்கிற மாதிரியான கதைகள் தான் குழந்தைகளை ஈர்க்கும். நம்ம வந்து ஆர்டிபிஷியலா சில விஷயங்களை குழந்தைகளுக்காக கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றாரு. மறந்து போன நம்மளுடைய குழந்தைமைய வண்ணத்திலிருந்து ஒரு சின்ன தீட்டு எடுத்து அப்படியே லைட்டா அப்படியே தடவி விட்டு அதுக்குள்ள நம்மளோட கதைகளையோ பாடல்களையோ நம்மளுடைய நடனத்தையோ கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள் நம்மளோட உலகத்திற்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளுக்கான காரண காரியங்கள் எதுவுமே கிடையாது. இந்த விஷயத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க எதுவுமே காரணம் படுத்திக்காது. உடனே அடுத்த செகண்ட் ரியாக்ட் பண்ணி நம்ம வந்து யோசிச்சு பொறுமையா போலாம், அடுத்த இதுக்கு ரியாக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நினைப்பான குழந்தைகளுடைய உலகம் அது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளை ஆனந்தமும் ஆச்சரியமும் படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கதைகள், இந்த மாதிரியான கதைகள் கொடுத்தோம் அப்படின்னா, முதல்ல அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, கதைகள் அப்படிங்கிறது குழந்தைகளை மகிழ்வா வச்சுக்கிறது, அதுக்கப்புறம்தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ச்சி தான் பிரதானமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கதைக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்துல எத்தனை கதைகள் இருக்குன்னு பாத்திரலாம். 10 கதைகள் இருக்கு. 10 கதைகள்ல முதல் கதையில என்ன சொல்றாருன்னா, அவரவர் இடம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கதை வருது. அதுல என்ன இருக்குன்னா, பாம்புகளை பத்தி சொல்றாரு. பாம்புகளோட மனநிலையில இருந்து சொல்றாரு. அப்போ அந்த பாம்புகளோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஒருத்தரை கடிக்கணும்னு இருக்காது. அதோட வாழ்க்கைக்கு, அதோட வாழ்வாதாரத்துக்கு தேடிதான் போயிட்டு இருக்குது. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் அந்த பாம்பு நம்மளை கடிக்க வருதுன்ட்டு. அந்த மாதிரியான விஷயங்களை குழந்தைக்கு ரொம்ப அழகா குழந்தைகளோட மொழியிலேயே எடுத்து சொல்லியிருப்பாரு. அது வந்து அதை படிக்கும் பொழுது குழந்தைகளுக்கு என்ன தோணும், ஓ பாம்பும் ஒரு உயிர் தான், நம்ம வந்து தேவையில்லாம பயந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை குழந்தைகளுக்கு ஏற்படும். அதுக்கப்புறம் ஆறு கால் பூச்சியும் ஆயிரங்கால் புழுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை. அதுல வந்து ஒரு ரொம்ப அழகான கற்பனை, குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான கற்பனை, அந்த கால்கள் ஆயிரம் கால்கள் எப்படி அந்த புழுவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு கதை. அடுத்தது வந்து காட்டிலே ஒரு வினோதம் அப்படிங்கிற கதை. இந்த கதையில என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பேசின விஜயலட்சுமி அவங்களா, அவங்க பேசும் பொழுது ஓநாய் குலசிங்கம் பத்தி பேசினாங்க. அதுல சொன்ன விஷயங்களை தான் இதுல ரொம்ப தெள்ள தெளிவா குழந்தைகளுக்கு சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, எல்லா உயிர்களும் சேர்ந்து வாழ்வதுதான் இந்த பிரபஞ்சம். அந்த இடத்துல ஒரு கண்ணி அருந்துட்டா கூட நம்மளுடைய வாழ்வாதாரம், நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது திசை மாறி போயிடும் அப்படிங்கிற விஷயத்தான் இந்த புத்தகத்துல ரொம்ப ரொம்ப அழகா ஒவ்வொரு கதையிலையும் விளக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீகி நத்தையின் குதியாட்டம். இதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கீகி நத்தை வந்து அதுக்கு வந்து அதுக்கு மேல இருக்கிற கூடே பிடிக்காது. அப்போ அதனோட அம்மா வந்து அதனோட வழியிலேயே போய் அந்த கூடு எதுக்காக, உன்னோட பாதுகாப்புக்காக தான் அப்படின்னு சொல்லி விளக்கி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜன்னலில் ஒரு அணில் குட்டி. அந்த அணில் குட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குட்டி பாப்பா குட்டி அணில் குட்டிய ஜன்னலோரமா வச்சு வளர்த்துட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த அணில் குட்டியோடயே அவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்குது. ரொம்ப அழகா அணில் குட்டிக்கும் அந்த குழந்தைக்கும் இடையே நடக்கிற பேச்சுவார்த்தையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரியான கதை ரொம்ப இயல்பா போயிட்டு இருக்கும். இதுல ஒரு கருத்து கொடுக்கணும் அது கொடுக்கணும் இருக்கும் எதுவும் கிடையாது. ரொம்ப இயல்பா குழந்தைகளோட மொழியில அழகா விளக்கி இருப்பாரு. அதுக்கப்புறம் சிரிக்கும் காகம். காக பிடிவாதமான ஒரு குட்டி காகத்தை பத்தின ஒரு கதை. அப்போ கடைசியா ஒரு சிறுவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னு அந்த கதையில கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு ஒரு கதை. இந்த கதை ரொம்ப ஒரு நம்ம கற்பனைக்கு மிஞ்சிய ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, கரப்பாம்பூச்சிய வெறுக்கிற ஒரு குழந்தை, கரப்பாம்பூச்சிய வெறுக்கி பார்த்தாவே பயந்துக்குது. அப்ப ஏன் பயப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த கரப்பாம்பூச்சியை பத்தின நிறைய விஷயங்கள் விளக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை தானே வந்து கரப்பாம்பூச்சியா மாறிடுது. மாறினதுக்கு அப்புறம் தான் அதோட அந்த கரப்பாம்பூச்சியோட உலகம் புரியுது. கடைசியில பார்த்தா அது ஒரு கனவு, எழுந்து வரும் பொழுது கனவா இல்ல நினைவா அப்படிங்கிற தெரியாத அளவுக்கு அந்த கதையை கொண்டு போய் ரொம்ப சுவாரஸ்யமா முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பயப்படுறதே இல்லை. இந்த மாதிரிதான் இந்த கதைகளை வருது. அதுக்கப்புறம் தையல் சிட்டு. தையல் சிட்டுவோட பாட்டு இந்த கதையில இன்னும் சுவாரஸ்யம். என்ன அப்படின்னா, அந்த முட்டையை வந்து அந்த தையல் சிட்டு ஒரு கூட்டுல வச்சிருக்கும். அப்போ அந்த ஓனான் வந்து அதை எடுத்து குடிச்சிரும். அந்த குழந்தை வந்து அதை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட கேட்பாங்க, ஏப்பா இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அப்பதான் அங்கதான் சொல்றது என்ன, இந்த உலகத்துல அது குடிச்சது தப்பு கிடையாது, இந்த உலகத்துல ஒரு ஒரு உயிரும் இன்னொரு உயிரை சார்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா விளக்கி இருப்பாரு இந்த கதையில. இன்னொரு கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரகசிய கோழி நாட் நாட் ஒன். இந்த புத்தகத்தோட தலைப்பு வர்ற அந்த கதை தான் அது. அதுல ஒரு கோழி திருட்டுத்தனமா வேற எங்கேயோ போயிட்டு வந்துட்டே இருக்கும். அத ஒரு பையன், சின்ன பையன், இந்த கோழி எங்கதான் போகுது, நம்ம போய் ரொம்ப டிடெக்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி போய் கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமா தேடி 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 கடைசியில ஒரு இடத்துல போய் கண்டுபிடிக்கிறான். அங்க போய் பார்த்தா இன்னொன்னுக்கு பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இருக்குது, ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்கு. அந்த கோழி கடைசியா எப்படி வெளியில வருது, அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படிங்கறத நீங்க புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் கடைசியா சொல்ல போற கதை என்ன அப்படின்னா, பறக்கும் யானை. இன்னைக்கு நான் சொல்ல போற கதை பறக்கும் யானை. இது வந்து ஒன்பதாவது கதையா சொல்லியிருக்காரு. இந்த கதை வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ஒரு நம்மளுக்கு பிடிச்சு அந்த கதையோட ஹீரோ. என்ன பிடிச்ச விலங்கு அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய விலங்கு, நிலத்துல வாழ்ற விலங்கு அப்படின்னு சொல்ற, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வர விலங்குன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல 16 உயிர் போயிருக்குது. அதுக்கப்புறம் கேரளாவில நடந்துரு ஒரு விஷயம் ஆகட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து ஒரு உயிரினம் தான் எல்லாருமே கெஸ் பண்ணிருக்கீங்க, வேற எதுவும் இல்ல, யானை தான். ஸோ அந்த யானை கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒரு 10 கதை இருக்குது. அதுல வந்து இந்த இது குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லும் பொழுது இந்த 10 கதைகளையும் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் போதாது. ஸோ ஒரு கதை மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடலாம் அப்படின்னு இருக்க. இந்த கதையில இந்த கதையோட ஹீரோ ஒரு குட்டி யானை. குட்டி யானையோட பேரு ஜூஜு யானை. அந்த ஜூஜு யானை என்ன பண்ணும் அப்படின்னா, நல்லா பறந்து போயிட்டே இருக்கும். இந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது யானை பறக்குதா, இதை யாரும் நம்ப போறாங்க, எல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சில பறவைங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நான் யானை பறந்ததை பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் யோசிச்சுட்டே இருக்கிறாங்க, யானை எப்படி பறக்கும், அது அவ்வளவு குண்டா இருக்குதே, அது பறந்து போய் கீழே விழுந்துடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இன்னொன்னு சொல்லுது, அது எப்படி அவ்வளவு உடம்பு வச்சுட்டு ஓடவே முடியாது, அது எங்கம்மா நடக்குது போ அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு பறவைக்கும் விலங்குக்கும் இடையே பயங்கரமான ஒரு கலந்துரையாடல் போயிட்டே இருக்குது.
நேரத்துல ஒரு நாள் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி இருக்கும், நைட் எல்லாம் தூங்கிட்டு பகல்ல வேட்டையாடுற ஒரு உயிர் எது அப்படின்னா ஆந்த. ஆந்த நைட் எல்லாம் தூங்கு, பகலெல்லாம் தூங்கிட்டு நைட்ல வேட்டையாடுற ஒரு உயிரே ஆந்த. அந்த ஆந்த என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த அன்னைக்கு வேட்டையாடுறதுக்கு எதுவுமே கிடைக்கல, ரொம்ப சோகமா மரத்துல உட்காந்து பாத்துட்டேச்சு. அந்த நேரம் பார்த்து ஒரு எலி போச்சு. எலிய பார்த்த உடனே அப்படியே டபக்குன்னு போய் பிடிச்சு டபக்குன்னு தூக்கி வாய்க்கிட்ட கொண்டு வந்து நல்லா மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அந்த நேரம் பார்த்து எலியார் என்ன பண்ணாரு, வலிக்குது வலிக்குது, அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க ஜூஜியான பறக்குது பறக்குது அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட ஆந்தையார் என்னன்னா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்திருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்த உடனே, இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி எலியார் டபக்குன்னு கீழே குச்சு குடு 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 குடுன்னு ஓடிட்டாரு. குடு குடு குடுன்னு ஓடி அதை பார்த்து அந்த நேரம் பார்த்துட்டு அப்படியே அந்த ஏற கொண்டாரு, அட நிஜமானுமே மேல ஜூஜியான பறந்துட்டு போயிட்டு இருக்குது அப்படியே. அது பார்த்து அப்படியே தன்னோட இறகளை அசைச்சு அசைச்சு பறந்து போயிட்டு இருக்கும் போது அதோட காத்து வேகமா அடிச்சதுல ஆந்தையார் போய் பத்துன்னு அந்த பக்கம் விழுந்துட்டாரு. அப்பா என்ன ஒரு இது, இந்த யானை இப்படி பறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த காட்டுக்குள்ள மறுபடியும் ஒரு கலந்துரையாடல் நடக்குது. எப்படிப்பா இப்ப நம்ம யானைய எந்த கூட்டத்துல சேர்க்கறது, யானை பறவையா இல்ல விலங்கா, இனிமேலு அது குட்டி போடுமா இல்ல முட்டை வைக்குமா, ஐயோ பயங்கர குழப்பமா இருக்குதே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த காட்டுக்குள்ள போயிட்டே இருக்கும் போது, இத அந்த யானைய பத்தின நிறைய தகவல்களை சேகரிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, நம்ம காட்டோட நிருபர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தா காக்கா தான். காக்கா எல்லா பக்கமும் போய் யார் யாரு என்னென்ன பேசிக்கிறாங்கிறத சொல்லி வந்து மொத்தமா காட்டுல இருக்கிற எல்லா உயிர்கள்கிட்டையும் கொடுக்குது. எல்லாரும் பேசுறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கிற நேரத்துல ஒரே ஒரு பறவைக்கு மட்டும் பயங்கர கோவம், பயங்கர வருத்தம். யாரு அந்த பறவை? வேற யாரு, வவ்வால் தான். வவ்வால் ஏன் அப்படி பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா, அப்படி நினைச்சது அப்படின்னு பார்த்தா வேற ஒரு காரணம் கிடையாது. அதுதான் இதுவரைக்கும் பறவை இனத்திலேயே குட்டி போட்டு பால் கொடுக்குற ஒரு உயிரினம். இப்ப யானை வந்துருச்சுன்னா அதை சொல்லுவாங்களே, நம்மளே சொல்ல மாட்டாங்களே, ஐயையோ இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தத்துல இருந்தது. இந்த நேரத்துலதான் அதெல்லாம் இல்லப்பா, யார போய் கத்துக்கிறாங்க யானையாவது பறக்காது நினைச்சிட்டு ஒரு நாள் நைட்டு அப்படியே பறந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல அப்படியே பயங்கர சூறாவளி காத்து மாதிரி அடிக்குது. இந்த வவ்வால் போய் நாங்க உளுந்துருது. உளுந்ததுக்கு அப்புறம் பார்த்தா யாரு, நம்ம ஜூஜியானதான். அப்படியே ரொம்ப இப்படி தலை அப்படியே தன்னோட ரெக்கைய அடைச்சு அசைச்சு 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 பறந்து போயிட்டே இருக்குது. அப்ப போறப்ப திரும்பி, ஏப்பா பாத்து போக மாட்டேன் தம்பி அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிருச்சு. ஐயோ நெசமாலுமே ஜூஜுங்கிறையான பறக்குதுப்பா, நமக்கு போட்டிக்கு ஆள் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்ததாமா. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இது அப்படியே போயிட்டு, சரி இனிமேல் நம்ம கொஞ்சம் அடை கொடுக்கமா இருந்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிருச்சு. இப்படியே இது பறக்குது அது பறக்குது, சரி இது எப்படித்தான் பறக்குது, மத்த யானைங்க பறக்குறது இல்ல, ஜூஜி யானை மட்டும் எப்படி பறக்குது, சரி நம்ம போய் கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் விலங்குகளும் சேர்ந்து அவங்க அம்மாட்ட போனாங்க. அவங்க அம்மாட்ட போய் அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, எப்படிதான் இந்த ஜூஜி யானை பறக்குது சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே, வாங்க சொல்றவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுச்சு. அது ஒரு நல்ல ஒரு இளவெயில் நேரம் சாயந்தரம், அப்படியே சூரியன் தன்னோட மஞ்சள் நேரத்தை அள்ளி காடு கூட தெரிச்சிருக்கிற அந்த நேரத்துல எனக்கு பயங்கரமான வயிற்று வலி வந்துருச்சு ஒரு நாள். ஏன்னா ஜூஜு உள்ள இருந்த வயிற்றுக்குள்ள, அப்ப 22 மாசம் முடிஞ்சு ஜூஜு வெளியில வர நேரம் எனக்கு பயங்கர வயிற்று வலியா இருந்துச்சான். அந்த நேரம் பார்த்து ஜூஜுவோட அப்பாயனோட முதுகு அப்படியே தன்னோட தும்பிக்கையால தடவி தடவி கொடுத்தாரு. எனக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி அப்படின்னு அப்படின்னு கத்துனா பாருங்க, கடைசியா ஒரு குட்டி வந்துட்டா, வேற யாரு ஜூஜுதான். அப்படியே ஜூஜுவை பிடிச்சு தடவி தடவி கொடுத்தோம் பாருங்க. அந்த நேரம் பார்த்து வானத்துல ஒரு தங்க நிற பறவை அப்படியே ரொம்ப அழகா பறந்துட்டு போச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சு வந்தான் இந்த ஜூஜு. அம்மா எப்படிமா அந்த பறவை பறக்குது, நான் எப்பமா பறக்க போறேன், நான் எப்பமா பறக்க போறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நானு கண்ணா அது பறவைடா, நம்ம விலங்குடா, பறக்க முடியாதுடான்னு சொன்னேன். இந்த ஜூஜு விட்டானா, தினமும் போய் அங்க குதிக்க இங்க குதிக்க, ஒரு நாள் இப்படிதான் பாருங்க, ஒரு சின்ன குன்று மேல ஏறி நின்னுட்டு நான் பறக்குறேன் கீழே குதிச்சுட்டான். நல்ல வேலை காலடியோட விட்டது. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தவன் ஒரு நாள் என்ன பண்ணானா, பக்கத்துல இருக்கிற காட்டுல நான் திட்டுன பாருங்க, அந்த கோவத்துல கோவிச்சுக்கிட்டு பக்கத்து காட்டுக்கு போயிட்டான்.
பக்கத்து காட்டுக்கு போன நேரத்துல அங்க என்ன இருந்துச்சோ, பயங்கரமா இருந்துச்சா, எல்லா மரங்களும் குட்டி குட்டியா 2 அடிதான் இருந்துச்சா. நம்ம சுகுச்சு போய் ஆச்சரியமா பட்டுனோம். அங்க எல்லா பிள்ளைங்க சத்தம் அப்படியே நல்ல தென்ற காத்து, நம்ம ஜூஜு அப்படியே சுகமா அங்க சுத்திட்டு இருந்துடுறான். அந்த நேரம் பார்த்து ஒரு குட்டி பறவை தூதுவாழை செடி மேல அப்படின்னு அழுதுகிட்டு இருந்திருக்குது. நம்ம ஜூஜுக்கு பார்த்த உடனே அடாடாடாடாடா அடாடாடாடாடா இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட தும்பிக்காவில தூக்கி கொண்டு போய், மஞ்சனத்தி மரம் இருக்கும் இல்லையா, அங்க மஞ்சனத்தி மரம் எவ்வளவு பெருசுருவோம், 2 அடிதான் இருந்துச்சு, அந்த 2 அடி மரத்துல இருந்த கூட்டுல கொண்டு போய் அத்தனோட தும்பிக்கல கொண்டு போய் வச்சிருச்சான். அப்படியே சுகமா அது பட்டு மாதிரி இருக்கும் இல்லையா கூட, அதுல அப்படியே எழுஞ்சுக்கிட்டு நன்றி அப்படியே சொல்லிச்சோமா. சொன்னவனையும் பரவாயில்ல பரவாயில்ல பாத்து பத்திரமா இருந்துப்போம் அப்படின்னு சொன்னவனையும் இப்படி எட்டி பார்த்துக்கோ, எட்டி பக்கத்து எட்டி பக்கத்து உள்ள போ உள்ள போ உள்ள போ அப்படின்னு சொன்னவனையும், அப்ப திடீர்னு பார்த்தா மேல இருந்து ஒரு பறவை பறந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுதான் ஜூஜு முத முதல் பிறந்தனைக்கு பார்த்தனால ஒரு தங்க நிற பறவை, அந்த பறவை தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே அந்த பறவையை பார்த்தோன்னே ஜூஜுக்கு கரு ஓடல காலம் துடிக்க ஆரம்பிச்சுட்டான். அந்த பறவைக்கு பார்த்தா ஜூஜுவை பார்த்தே வந்துட்டு இருக்குது, அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிச்சான் அப்படின்னு சொன்னவனையும், ஓஹோ ரொம்ப நன்றி என்னோட குழந்தைய காப்பாத்துறதுக்காக அப்படின்னு சொன்னவனையும், இது வந்து அதனால நீங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவனையும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா, தன்னோட இறகுகள்ல ஒரு இறகை அப்படியே கொத்தி எடுத்து அந்த ஜூஜு யானைக்கு கொடுத்துருக்குது. தும்பிக்கையால வாங்கின உடனே அந்த ஜூஜு யானைக்கு 2 ரக்கம் முளைச்சிருச்சு. அதுல இருந்து தாங்க ஜூஜு பறக்க ஆரம்பிச்சுட்டான். இப்படிதாங்க ஜூஜுவோட பறக்கிறோட கதையே வந்துச்சு அப்படின்னு சொல்லி தன்னோட ஜூஜு பறக்கிற கதைய அம்மா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, பறந்து பறந்து காடுக்குள்ளா போய் எங்க யாராருக்கு உதவி வேணுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே திரியறான். சொன்னா எங்க அவன் கேக்குறான் இப்படின்னு சொல்லி அம்மா கதையை முடிச்சுட்டாங்க. இப்படின்னு சொல்லி நானும் என்னோட கதைய இதோட முடிச்சுக்கிறேன். சோ இந்த மாதிரி இந்த புத்தகத்துல நிறைய கதைகள் இருக்கு. இந்த கதைகள் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லலாம். இன்னைக்கு வந்து இந்த கதையை வந்து உங்க முன்னாடி சொல்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்னன்னா, நம்ம வந்து குழந்தைய கைகோர்த்து அரவணைச்சு வாசிப்புக்குள்ள எப்படி கொண்டு வரணும்னா இப்படிதான் கொண்டு வரணும். நம்ம கதைகளை நிறைய சொல்லி 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 ரொம்ப போர் அடிக்கூடாது. அவங்க கேட்கிற மாதிரியான கதைகளை அவங்க அம்மா அம்மா நைட் கதை சொல்லுமா கதை சொல்லுமா எனக்கு கதை சொல்லுமா அப்படிங்கிற மாதிரியான கதைகளை சொல்லலாம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன, கதைகளுக்கு இடையில குழந்தைங்க பேசியே சலிப்பாங்க, 100 கேள்வி கேட்பாங்க. கேட்க விடுங்க, கதைகளை முடிக்கிறது நம்மளுடைய நோக்கமே கிடையாது. கதைகளை சொல்லணும், கதைகளை அந்த குழந்தைங்க கேட்டாலும் பரவாயில்ல தூங்கினாலும் பரவாயில்ல, ஒரு 2 வரி சொன்னோம்னாவே மிகப்பெரிய விஷயம், குழந்தைங்க ஓ அப்படின்னு கேட்டாவே போதும். நீங்க நம்ம கதை நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இருடா கதையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவன் ஒருத்த இடையில 100 கேள்வி, இருடா கதையை சொல்லிடு இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அது செய்யவே வேண்டாங்க. நம்ம குழந்தை என்ன வேணாலும் கேள்வி கேட்கட்டும், அதுக்கு தெரிஞ்சா பதில் சொல்லலாம், தெரியலன்னா அடுத்த நாள் நமக்குதான் இருக்குதே கூகுள்ல ஐயா, அவரை பார்த்து சர்ச் பண்ணி சொல்லிடலாம். சோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்களை கொடுக்கறதுக்கு ரொம்ப முன்னெடுப்பா இருந்த இந்த நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் பகிர்ந்துக்கிறேன். இந்த கதை முழுசும் இந்த புத்தகம் முழுசும் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரிதான் விஜய் அவங்க சொன்ன மாதிரி, மனிதர்கள் வந்து இந்த பிரபஞ்ச மனிதர்களுக்கானது மட்டுமல்ல எல்லாருக்குமானது அப்படிங்கிற விஷயத்த அப்படியே ரொம்ப தெல்ல தெளிவாலாம் கிடையாது, அப்படியே இலைமறை காய்மறைவா அப்படியே குழந்தைகளுக்கு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம நிறைய பறவைகளை விலங்குகளை மரங்களை சின்ன சின்ன பூச்சிகளை எல்லாத்தையும் இந்த புத்தகத்துல அறிமுகப்படுத்தி இருக்காரு. தெரியாத நிறைய பாம்பு பத்தி கதை சொல்லும் போது அத்தனை பாம்பு வகை சொல்றாரு. ஐயோ இப்படி எல்லாம் இருக்குதா, சுருட்ட பாம்புன்னு ஒண்ணு இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை இதுக்குள்ள கொடுத்திருக்காரு. இந்த புத்தகத்தை மட்டும் கிடையாது, குழந்தைகள் சார்ந்த நிறைய 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 புத்தகங்கள் இன்னைக்கு வந்து நிறைய புதிய எழுத்தாளர்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்க. நம்ம பழைய கதைகளையும் வாசிக்கணும் வாசிக்க வேண்டாங்கிறது கிடையாது, ஆனா புதிய கதைகளே நிறைய குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துலாம். ரொம்ப ரொம்ப ஃபேண்டசியான கதைகள் எழுதிட்டு இருக்காங்க. நம்மளுடைய குழந்தைகளுடைய கற்பனை கப்பாற்ற கதைகள் கிடையவே கிடையாது, அவங்களுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற கதை எழுதிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட கற்பனை மிகப்பெரியது,
நம்ம வந்து அந்த கதைகளை அவங்க சொல்ற கதைகளையும் கேட்கணும், நம்ம சொல்ற கதைகளையும் கேட்கற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, இவ்வளவு பேரண்ட்ஸ் இருக்கிற இவ்வளவு பேர் இருக்கிற ஒரு இடத்துல இந்த மாதிரியான ஒரு குழந்தைகளை கதைகளை சொல்லணும், குழந்தைகளை வாசிப்புகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற விஷயங்களை முன்னெடுத்த நம்மளுடைய நல்ல சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சியை எனக்கு அறிமுகப்படுத்தின தோழி பூங்கடிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன், கதை சொல்றேன் சார் உங்களோட கதைகளை அப்படின்னு சொன்ன உடனையும் வந்திருந்து எனக்கு வாழ்த்து வழங்கிய உதயசங்கர் ஐயாவுக்கும் என்னுடைய ரெண்டு தோழர்கள் கலகல வகுப்பறை சிவா அவர்களுக்கும் செல்லமோகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ சோ மச். ரொம்ப மகிழ்ச்சிங்க சரிதா, ரொம்ப அருமை. ரகசிய கோழி நாட் நாட் ஒன், நமக்கு எல்லாம் ரகசிய போலீஸ் நாட் நாட் செவன் தெரியும், ஆனா ரகசிய கோழி நாட் நாட் ஒன்னு நமக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. யாரெல்லாம் கண்ண மூடி இந்த கதையை கேட்டீங்கன்னு தெரியல, நான் ஒரு சில நிமிடங்கள் கண்ண மூடி கேட்டு பார்த்தேன். வழக்கமா வந்துட்டு இரவு நேரங்கள்ல நான் எல்லாம் குழந்தையா இருக்கும் போது வந்து பெருசா வந்து அப்ப மின்சாரமே கிடையாது எங்க வீட்டுக்கு. சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வயதுக்கு அப்புறம் தான் எங்க வீட்டுக்கு மின்சாரம் எனக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளக்கு ஒளி தான். அப்ப வந்து என்னாகும் வந்துட்டு வெளியில அதாவது வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வாசல்ல களத்துல அப்படி ஏதோ ஒரு கட்டில் போட்டுட்டு தாத்தா கூட பாட்டி கூட படுத்துட்டு அப்பா கூட படுத்துட்டு கதை சொல்லிட்டு கேட்போம். அப்ப வந்து பெரும்பாலும் ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அது இல்லாம கதைகள் வந்து அன்னைக்கு தூங்கினது இல்லை. அதே போலவே வந்து காக்கா இல்லாத கதைகளும் கிடையாது. இந்த மாதிரி வந்து பல்வேறு கதைகளை வந்து நம்ம எல்லாம் கேட்டு வளர்ந்துருக்கோம். இன்றைய குழந்தைகளுக்கு கதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அருகி போச்சு. ஆனா இன்றைய குழந்தைகளுக்கும் அதுல விருப்பங்கள் இருக்கு. நம்ம கார்ட்டூன் சேனல்ல நோக்கி அவங்க நகர்த்திடுறோம். கண்ணை மூடி நான் கேட்கும் போது அவங்க சொல்ற காட்சிகள் எல்லாம் அப்படியே விரிஞ்சது. என்ன எரியாம நான் வந்து அந்த புங்குருவல் இதெல்லாமே என்னுடைய கொடுத்துருந்தேன். இப்போ